இருப்பது விரைவு செய்திகள். தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 52வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினார்கள். மத்திய பட்ஜெட்டில் உள்கட்டமைப்பு வசதிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 1,30,00,000 ரூபாய் சாலை வசதி திட்டங்கள் தமிழகத்திற்கு மிகவும் பயனளிக்கும் என பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை நீண்டகால கோரிக்கையாக இருந்து வந்தது என்றும், மதுரையிலிருந்து சிவகாசி, ராஜபாளையம், தென்காசி வழியாக செல்வதால் அப்பகுதி தொழில்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலை மற்றும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது வரவேற்கத்தக்க அம்சம் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய நிதிநிலை அறிக்கையில் குறு சிறு நடுத்தர தொழில்துறைக்கு 15,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதால் கோவை மாவட்டத்தில் உள்ள இத்தொழில்துறையினர் பெரிதும் பயனடைவார்கள் என பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தென்னைநார் விவசாயிகளின் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பேசிய அவர், விவசாயம் மற்றும் சிறுதொழில் துறையினருக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். பிரதமரின் சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவோருக்கு 25% மானியம் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியதை அடுத்து 1,500 மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்குள் செல்லவில்லை. மன்னார் வளைகுடா பகுதிகளில் வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்றும், இதனால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் மீன்வளத்துறை தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் பகுதியில் உள்ள மீனவர்கள் கடலுக்குள் செல்லவில்லை. திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் 100 அடி உயரத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட கொடிக்கம்பத்தில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவலர்கள், ரயில்வேத்துறை ஊழியர்கள் மரியாதை செலுத்தினர். நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்கள் மற்றும் முக்கிய ரயில் நிலையங்களில் 100 அடி உயரத்தில் தேசிய கொடியேற்றி வைக்க மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று திருச்சி ஜங்ஷன் நுழைவாயிலில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கொடிக்கம்பத்தில் 30 அடி நீளமும் 20 அடி உயரமும் உள்ள தேசிய கொடியினை நிலைய மேலாளர் விருதாச்சலம், ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் தேவேந்திரன் ஆகியோர் இதனை ஏற்றி வைத்தனர். நாகை மாவட்டம் கோடியக்கரை வன விலங்குகள் சரணாலயம் 10 மாதங்களுக்கு பின்பு நேற்று பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த மார்ச் மாதம் இந்த வன விலங்குகள் சரணாலயம் மூடப்பட்டது. தற்போது கொரோனா தடை உத்தரவு தளர்வுகளுடன் அரசு விதிமுறைகளை பின்பற்றி சரணாலயம் திறக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் வனப்பகுதியில் சென்று பறவைகளின் ரம்யமான குரலையும் வன விலங்குகளின் குதூகலத்தினையும் கண்டு ரசித்தனர். இதற்கிடையே சுற்றுலாப் பயணிகள் காட்டில் சென்று வன விலங்குகளை பார்வையிட வசதியாக 10 மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சரின் முன்னாள் முதன்மை செயலாளர் எம் சிவசங்கரனுக்கு எர்ணாகுளம் பொருளாதார குற்றப்பிரிவு கூடுதல் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி இன்று ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். தங்க கடத்தலில் கிடைத்த பணத்தை வெளிநாட்டில் டாலராக மாற்றியது தொடர்பான வழக்கில் இந்த ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. 2,00,000 ரூபாய் உத்தரவாதம் மற்றும் 2 நபர் ஜாமீனுடன் இந்த உத்தரவை நீதிபதி பிறப்பித்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தின் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. இங்குள்ள மான்கோட்டை பகுதியில் சிறிய ரக ஆயுதங்கள் மற்றும் கையெறி குண்டுகள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. கடந்த ஜனவரி 21ஆம் தேதி பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஒரு ராணுவ வீரர் வீரமரணம் அடைந்திருந்தாா்.